ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. சண்டே நடைபெறக்கூடிய வாராந்திர தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிக்கணும். நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பிப்ரவரி முதல் வாரத்தில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு வாரம் முன்ன தான் பார்க்க இருக்கிறோம். என்ன வாரம் அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் வீக், சர்வதேச வளர்ச்சி வாரம்னு எடுத்துக்கலாம். இந்த ஆண்டு இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதாவது குறிப்பாக இந்த வாரம் அப்படிங்கிறது கனடாவால் முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு வாரம். பல்வேறு உலக நாடுகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இதை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அதாவது தங்களுடைய நாடுகளுடைய வளர்ச்சியில் அடுத்த கட்ட முன்னேற்றம், எதிர்கால முயற்சிகள் குறித்து கலந்தாலோசனை செய்வதற்காக, அது குறித்த விஷயங்களை பற்றி யோசிப்பதற்காக, பேசுவதற்காக, டிஸ்கஸ் செய்வதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் இந்த வாரம் பிப்ரவரி முதல் வாரத்தில் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்கான, இந்த வாரத்திற்கான இந்த கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், கோ ஃபார் த கோல்ஸ். சரிங்களா? அதாவது ஏற்கனவே ஐநா சபை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வரையறுத்து வச்சுருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள பல்வேறு உலக நாடுகளும் அதை அடைவதற்கு முயற்சி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கி முன்னேறுவதற்கான, அது குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்கான, அது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் உண்டு பண்ணுவதற்கான ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடப்படியான விஷயம். ரைட், அப்போ நம்ம முதல் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளும் தங்களுடைய நாடுகளுடைய வளர்ச்சி குறித்து ஆலோசனை செய்வதற்காக, அது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக் ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் வாரத்தில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி 5ல் இருந்து 11 வரைக்கும் இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், கோ ஃபார் த கோல்ஸ். சரிங்களா? அதே போல் நாம் நேற்றைய தினத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான நிலநடுக்கத்தால் சற்றேறக்குறைய இதுவரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னும் இறப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலும் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுகிறது. அதே போல் தொடர்ச்சியாக இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து நிலநடுக்கங்கள் இன்றைய அளவு கூட, இன்று தினத்திலையும் கூட திரும்ப திரும்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் நம்ம தொடர்ச்சியாக லைவில் பிரேக்கிங் நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சிரியா மற்றும் துருக்கி போன்ற அந்த மக்களுடைய, அவங்களுக்காக நம்ம பிரார்த்திப்போம். சரிங்களா? ரைட், ஓகே. ரைட், அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 புதிய கூடுதல் நீதிபதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது என்ன கூடுதல் நீதிபதிகள்? வேற ஒன்றும் இல்லை, கூடுதல் நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க ஒரு 2 ஆண்டுகள் பணியாற்றினதுக்கு அப்புறமாக என்ன போய் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்படுவாங்க. அவங்களும் நீதிபதிகள் தான். ஒரு 2 ஆண்டுகள் டெம்பரரி மாதிரி இருந்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், பெர்மனண்ட் ஆக்கப்படுவாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் கூடுதல், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ரைட், யாரெல்லாம் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நாம, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சற்றேறக்குறை மொத்தம் 75 நீதிபதிகள் காலி இடங்கள், அதாவது 75 நீதிபதிகளுக்கான இடங்கள் இருக்குது. சரிங்களா? அதில் சற்றேறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா அவர்களையும் சேர்த்து 52 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கான அந்த காலி இடங்கள் இருக்கு இல்லையா, அதை நிரப்புவதற்காக கொலீஜியம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை வழங்கினாங்க. கொலீஜியம் அப்படிங்கிறது தெரியும், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழு தான் என்ன அப்படின்னு சொன்னால் கொலீஜியம். இந்த கொலீஜியம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் உயர்நீதிமன்றங்களில் அதேபோல் உச்சநீதிமன்றங்களில் நீதிபதிகளை, தலைமை நீதிபதிகள் நியமனம் செய்வதற்கு ஆலோசனைகளை வழங்குவாங்க, பரிந்துரை செய்வாங்க. அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அப்புறமாக நீதிபதிகள் நியமிக்கப்படுவாங்க. அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களுக்கான நீதிபதிகள் தான் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தாங்க. அதில் ஒரு 5 பேரை தற்போதைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கொலீஜியத்தினுடைய பரிந்துரையை ஏற்றி இந்திய அரசாங்கம், குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் வழங்கி தற்போது 5 பேரை கூடுதல் நீதிபதிகளாக நியமனம் செய்ய ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இன்றைய தினம் நாம் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த 5 பேரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பதவியேற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? தற்போதைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியார் டி ராஜா அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இவங்க 5 பேருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 5 பேரில் 2 பேரும் மாவட்ட நீதிபதிகளாக இருந்தவங்க, மீதி 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலையும் வழக்கறிஞர்களாக இருந்தவங்க,
அவங்கள தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூடுதல் நீதிபதிகளாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த மாவட்ட நீதிபதிகளாக இருந்தவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொன்னால் கேஜி திலகவதி அண்ட் ஆர் கலைமதி. இவங்க ரெண்டு பேரும் மாவட்ட நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் பிபி பாலாஜி அண்ட் கே கே ராமகிருஷ்ணன், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல் சி விக்டோரியா கௌரி, இவங்க மூணு பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர்நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இவங்க அஞ்சு பேர் பொறுப்பேற்றதுக்கப்புறமாக இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 57 உயர்ந்திருக்குது. இதற்கு முன்னால் 52 இருந்துச்சு, தலைமை நீதிபதியும் சேர்த்து பொறுப்பு தலைமை நீதிபதி சேர்த்து இப்போ 57 உயர்ந்திருக்கு, மொத்தம் 75. சரிங்களா, மீதி எத்தனை காலிப்படையர்கள் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, ரைட். அப்போ நாம் தெரிந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கொலீஜியத்தினுடைய பரிந்துரை ஏற்று 5 பேரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய கூடுதல் நீதிபதிகளாக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அந்த ஒப்புதலை அடுத்து அந்த 5 பேரும் இன்றைய தான் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய கூடுதல் நீதிபதிகளாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அந்த 5 நீதிபதிகள் யார் அப்படின்னு சொன்னால் கேஜி திலகவதி அண்ட் ஆர் கலைமதி, பிபி பாலாஜி, கே கே ராமகிருஷ்ணன் அண்ட் எல்வி எல்சி விக்டோரியா கௌரி. சரிங்களா, ரைட். அடுத்த நம்ம அப்படி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி நாம சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு பார்த்தோமோ அதே போல் உச்சநீதிமன்றத்துக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதியாக டி ஒய் சந்திரசூட் இருக்கிறாரு. இந்திய உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 34 பணியிடங்கள் இருக்குது. அதில் காலியாக இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்காக கொலீஜியம் 5 பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. இந்த 5 பேரும் பார்த்திங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் ஒரு சில பேர் தலைமை வழக்கறிஞர்களும் ஒரு சில பேர் ஒரு சில கோர்ட்டில் நீதிபதிகளாகவும் பொறுப்பில் இருந்தவங்க. இப்போ இந்த 5 பேரையும் கொலீஜியம் கொலீஜியத்தினுடைய பரிந்துரை ஏற்று இந்திய அரசாங்கம் அங்கீகரித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இவங்க 5 பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக நேற்றைய தினம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு தற்போதைய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார் அப்படிங்கிற தகவல் பார்க்குறேன். இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 32 உயர்ந்திருக்கு, 2 காலிப்பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அந்த 5 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பங்கஜ் மித்தல், பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கரோல், மணிப்பூர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பி வி சஞ்சய்குமார், பாட்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அசானுதீன் அமானுல்லா, அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக மனோஜ் மிஸ்ரா, இவங்க 5 பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய நீதிபதிகளாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இதன் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 32 உயர்ந்திருக்கு. இந்த 2 காலிப்பணியிடங்கள் மீதி இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, ரைட். அப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொலீஜியத்தினுடைய பரிந்துரை ஏற்று இந்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோட குடியரசுத் தலைவர் அனுமதியின் பேரில் ஒரு 5 பேர் உச்சநீதிமன்றத்துக்கு புதிய நீதிபதிகளாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் பங்கஜ் மித்தல் அண்ட் சஞ்சய் கரோல், பி வி சஞ்சய்குமார், அசானுதீன் அமானுல்லா அண்ட் மனோஜ் மிஸ்ரா. சரிங்களா, அடுத்த நம்ம வேண்டிய தகவல் என்னன்னு சொன்னால் அறிக்கை சமர்ப்பிப்பு. என்ன அறிக்கை, எதற்கான அறிக்கை, யார் சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறாங்க, யார்கிட்ட சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறாங்க, இதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதாவது இந்த அறிக்கை எதற்கு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகளில் சிறந்த பேரவையை ஆண்டுக்கு ஒன்றாக தேர்ந்தெடுத்து விருது வழங்குவதற்காக ஒரு கமிட்டி ஒன்று மக்களவையினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஓம் பிர்லா என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் நியமனம் பண்ணியிருந்தார். அதாவது 2021 அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு சிம்லாவில் நடக்குது. இப்போ இந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போது ஒரு கருத்து வருது. என்ன கருத்து அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டுதோறும் இந்த மாநாட்டை கூட்டுறோம், இந்த மாநாட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சிறந்த சட்டப்பேரவையை தேர்ந்தெடுத்து அதனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு விருது ஒன்று கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சரி, அப்போ நம்ம விருது வழங்குறதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு சொல்லி நாம்சம் டேம்ஸ் எல்லாம் முடிவு பண்ணும் இல்லையா, அதுக்குண்டான வரையறைகள் என்ன, எந்த அடிப்படையில் நம்ம விருது கொடுப்பது, அப்போ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி ஓம்பேரில் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தார். இப்போ அந்த கமிட்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய அறிக்கையை அந்த மக்களவை தலைவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லாட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறாங்க, சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கூடிய விரைவில் என்ன பண்ணப்பட இருக்குது அப்படின்னு சொன்னால் இதன் அடிப்படையில் இந்த வரையறைகளை பொறுத்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நடைபெறக்கூடிய அந்த இந்திய அவைத்தலைவர்கள் மாநாட்டில் ஆண்டுக்கு ஒரு சட்டப்பேரவை தேர்ந்தெடுத்து சிறந்த செயல்பாடுகள் அடிப்படையில் விருது கொடுக்க இருக்கிறாங்க. சரியா, இப்போ இந்த கமிட்டியை வந்து மொத்தம் ஒரு 7 பல்வேறு மாநிலங்களுடைய 7 மாநிலங்களுடைய அவைத்தலைவர்கள் அந்த சபாநாயகர்கள் இருக்கிறாங்களே ஸ்பீக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் குழுவாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த குழுவினுடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கர்நாடக சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வர் ஹெக்டே காகேரி இருந்தார். சரிங்களா, இவர் இது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தலைவர் தற்போதைய அப்பாவர்கள் இருக்கலையா அவங்க, அதே போல் ஆந்திரா, அஸ்ஸாம், பீகார், குஜராத், தில்லி, பஞ்சாபினுடைய சட்டப்பேரவை தலைவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டியில் இடம் பிடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த கமிட்டி இந்த 7 பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பல காலகட்டங்களில் இவங்க ஒரு மாநாடெல்லாம் போட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வரையறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த டேம்ஸை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த டேம்ஸை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஓம் பிர்லாட்ட சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறாங்க, சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா,
நம்ம தெரிந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் கூடப்படக்கூடிய இந்திய அவைத்தலைவர்கள் மாநாட்டில் சிறந்த பேரவைக்கான விருது ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அந்த விருதுக்கான விதிமுறைகளை உருவாக்குவதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு தன்னுடைய அறிக்கையை மக்களவைத் தலைவராருடைய ஓம் பிர்லா அவங்கள்ட்ட சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். குழுவினுடைய தலைவராக கர்நாடக சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வர் ஹெக்டே காகேர் இருந்தார் அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அடுத்தாம் படி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 65வது கிராமி விருது. கிராமி விருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இசைத்துறையில் வழங்கப்படக்கூடிய ஒரு ஆக உயரிய விருது. எப்படி நம்ம சினிமா துறையில் ஆஸ்கர் சொல்கிறோம் இல்லையா, அகாடமி அவார்ட்ஸ், அந்த மாதிரி இசைத்துறைக்கான உயரிய விருது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கிராமி அவார்டு தான். இந்த கிராமி அவார்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வேறு கேட்டகரிஸில் நிறைய உலகம் முழுக்க கொடுக்குறாங்க. சரிங்களா, ஆண்டுதோறும் இந்த விழா வந்து அமெரிக்காவில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்துச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு சில முக்கியமான விருதுகளை தான் நம்ம பார்க்கறோம். அதாவது விருதுகள்னா அந்த விருதுகளுக்கே பெருமை செய்யக்கூடிய ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அதில் முதல்ல பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவை சேர்ந்த பாடகியான ஃபியோன்ஸ். சரிங்களா, ஃபியோன்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ஆண்டு இந்த கிராமி விருதுகளில் வெவ்வேறு பிரிவுகளில் 4 அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இதுவரைக்கும் வின் பண்ண அவார்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக இந்த 4 சேர்த்தோம்னா 32 அவார்ட்ஸை கிராமியில் மட்டும் வின் பண்ணியிருக்கிறாங்க. கிராமி அவார்ட்ஸில் இவ்வளோ அவார்டு வின் பண்ணது இதுவரைக்கும் யாருமே கிடையாது. அந்த அடிப்படையில் கிராமி விருதுகளில் அதிகபட்ச கிராமி விருதுகளை பெற்ற பாடகியாக யார் மாறியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய ஃபியோன்ஸ் மாறியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் நாம் இந்த இடத்துல முதல் தகவலாக பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே கிராமி அவார்ட்ஸில் பெங்களூரை சேர்ந்த இசையமைப்பாளரான இந்தியாவை சேர்ந்த ரிக்கி கேஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் கிராமி அவார்டு வின் பண்ணியிருக்கிறார். அவர் வாங்கக்கூடிய 3வது கிராமி அவார்டு இது அப்படிங்கிற குறிப்பிடும்படியான விஷயம். ஏற்கனவே 2015 கடந்த ஆண்டும் அவார்டு வின் பண்ணியிருந்தார். இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் விருதை வாங்கியிருக்கிறாரு. 3 கிராமி அவார்டுகளை வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக யார் மாறியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ரிக்கி கேஜ் மாறியிருக்கிறார். சரியா, இப்போ ரிக்கி கேஜ் எதற்காக விருது வாங்கியிருக்கிறான்னு சொன்னால், அவருடைய ஆல்பமான டுவைன் டைஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஆல்பத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு விருது வாங்கியிருக்கிறாரு. இந்த விருது இவருக்கு மட்டும் கிடைக்கல, அந்த ஆல்பத்தில் இவரோடு இணைந்து பணியாற்றிய ட்ரம்ஸ் இசை கலைஞரான ஸ்டீவர்ட் கோப்லாண்டுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் விருது கிடச்சிருக்குது. சிறந்த இம்மர்சிவ் ஆடியோ ஆல்பம் அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்களுடைய இந்த டிவைன் ட்விட் டைட்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் விருது பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, இப்போ நாம் தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 65வது கிராமி அவார்ட்ஸ் அமெரிக்காவில் நடந்துச்சு. இதில் இந்த ஆண்டு 4 விருதுகளை பெற்று அமெரிக்க பாடகி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபியோன் சாதனை நிகழ்த்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க பெறக்கூடிய 32வது விருதாக இது மாறிடுது. கிராமியில் அதிகபட்சமாக 32 விருதுகள் கைப்பற்றின முதல் பெண்மணியாக பாடகியாக யார் மாறியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபியோன்ஸ் மாறியிருக்கிறாங்க. அதேபோல் இந்திய இசையமைப்பாளர் ரிக்கி கேஜிக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொன்னால், 3வது முறையாக அவருடைய ஆல்பமான டிவைன் டைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆல்பத்துக்கு விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்த ஆல்பத்தில் இவரோட இணைந்து பணியாற்றிய ட்ரம்ஸ் இசை கலைஞரான ஸ்டீவர்ட் ஹோப்லாண்ட் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் விருதை கைப்பற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்க்குறோம். இல்லை முதல் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரான் நடைபெற்ற 31வது சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டி, இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் 2 போட்டியிட்டாங்க. சரிங்களா, இறுதி போட்டி 2 இந்திய வீராங்கனைகள், இதில் உலக இந்தியாவுடைய சிறந்த வீராங்கனைகள் இவங்க 2. அவங்க 2 யார் அப்படின்னு சொன்னால் தானியா ஹேம்நாத் அண்டு தஸ்னி மிர். தஸ்னி மிர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை. இப்போ இவங்க 2 தான் இறுதிப் போட்டியில் விளையாடினாங்க. இதில் ரொம்ப அற்புதமாக விளையாண்ட தானியா ஹேம்நாத் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. இவங்க சர்வதேச அளவில் கைப்பற்றக்கூடிய முதலாவது சாம்பியன் பட்டமாக இது மாறியிருக்கு. சரியா, ரைட். அவர் நம்ம தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரானில் நடைபெற்ற 31வது சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனையான தானியா ஹேம்நாத் சகநாட்டு வீராங்கனையான தஸ்னம் மிர இறுதிப் போட்டியில் தோற்கடித்து முதல் முறையாக சர்வதேச அளவில் தன்னுடைய முதல் பட்டத்தை கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை செத்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற சர்வதேச 10வது முஜைரா டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி. டேக்வாண்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது வந்து இந்த நம்ம குங்ஃபு ஜூடோ கராத்தே அந்த மாதிரியான ஒரு விளையாடு தான் என்ன அப்படின்னு சொன்னால் டேக்வாண்டோ. சரிங்களா, இப்போ இந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2 இந்திய வீரர் வீராங்கனைகள் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துக்கூடிய அளவில் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க. பெண்களுக்கான பிரிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் 46 கிலோ எடை பிரிவில் இந்தியாவை சேர்ந்த சோனியா அகர்வால் வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாங்க. அதேபோல் ஆண்களுக்கான 74 கிலோ எடை பிரிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவை சேர்ந்த வீரரான ஷிவான்ஸ் தியாக என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, ரைட். அப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற சர்வதேச 10வது புஜேரா டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனையான சோனியா அகர்வால் பெண்களுக்கான 46 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலமும் ஆண்களுக்கான 74 கிலோ எடைப்பிரிவில் சிவான்ஸ் தியாகி வெண்கலமும் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நாம் படி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் நடைபெற்ற லியோன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் போட்டி. சரிங்களா, ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. இதனுடைய இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய இளம் வீராங்கனை அலிசியா பாக்ஸும் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய கரோலின் கார்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய இறுதிப் போட்டியில் மோதினாங்க. இதில் ரொம்ப அற்புதமாக விளையாண்ட அமெரிக்க வீராங்கனையான அலிசியா பாக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. சர்வதேச அளவில்
இவங்க கைப்பற்றக்கூடிய முதலாவது பட்டமாக இது மாறி இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும் சரிங்களா. ரைட், அவன் நம்ம தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் லியோனில் நடைபெற்ற லியோன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனையான அலிசியா ஃபாக்ஸ் பிரான்ஸ் வீராங்கனையான கரோலின் கார்சியாவை தோற்கடித்து சர்வதேச அளவில் தன்னுடைய முதலாவது பட்டத்தை வென்று பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம உடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புத்தகம் சரியா, புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் விக்ட்ரி சிட்டி, வெற்றி நகரம். யார் எழுதியிருக்கிறாங்க? இந்தியாவினுடைய இந்திய வம்சாவளியை சார்ந்த, அதாவது அவர் இந்தியாவில் பிறந்தவர், 1947 மும்பையில் பிறந்தவர். அதுக்கடுத்து உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இங்கிலாந்துலேயும் தற்போது அமெரிக்காவிலையும் மாறி மாறி வசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஃபேமஸான ரைட்டர் சல்மான் ருஷ்டி. சர்வதேச அளவில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்கிறார், சர்ச்சைக்குரிய புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு சரிங்களா. இப்போ அவருடைய லேட்டஸ்ட் புத்தகம் ஒன்று வெளியாயிரு, இந்த புத்தகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் விக்ட்ரி சிட்டி என் நாவல் சரியா. விக்ட்ரி சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக இந்த புக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சான்ஸ்கிரிட்லேருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாவல். இது என்ன நாவல் அப்படின்னா, விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஒரு அனாதையான பெண்மணி, அவங்க வந்து தெய்வீக சக்தியை பெற்று ஆட்சியதிகாரம் புரிந்ததை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவல் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாவல். இந்த நாவலை சச்சேரக்குறைய, அதாவது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சல்மான் ருஷ்டி வந்து ஒரு நபரால் கடுமையாக அமெரிக்காவில் தாக்கப்பட்டார், கொலை முயற்சி நடந்துச்சு, அதில் அவருடைய கண் பார்வையை கூட இழந்தார். அந்த 6 மாத இடைவெளிக்கு அப்புறமாக அவரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாவலாக எது மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், அவருடைய 15வது நாவலாக இந்த நாவல் மாறி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரிங்களா. ரைட், அவன் நம்ம தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகினுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவரும் இந்திய வம்சாவளியை சார்ந்தவன் சல்மான் ருஷ்டி தன்னுடைய 15வது நாவலான விக்ட்ரி சிட்டி அப்படிங்கக்கூடிய அந்த நாவலை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த நாவல் விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை மையமாக வைத்து சான்ஸ்கிரிட்லேருந்து சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆங்கில நாவல் அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா. ரைட், நம்ம ரீகேப் பார்க்குறவங்க ஆரம்பத்தில் என்ன பார்த்தா அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி முதல் வாரம் சர்வதேச அளவில் உலக நாடுகள் தங்களுடைய நாடுகளுடைய முன்னேற்றம் குறித்து யோசிப்பதற்கான, அது குறித்த விஷயங்களை வந்து பேசுவதற்கான ஒரு வாரமான சர்வதேச டெவலப்மெண்ட் வீக், வளர்ச்சி வாரம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்த ஆண்டுக்கான இந்த வளர்ச்சி வாரம் பிப்ரவரி 5லிருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் பார்த்தா, கனடாவால் முன்னெடுக்கப்பட்டு, அதாவது ஆண்டுதோறும் இது கனடாவில் தான் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கனடா முன்னெடுக்கக்கூடிய இந்த வாரத்தை உலகினுடைய பல்வேறு நாடுகளும் கொண்டாடுறாங்க. இந்த ஆண்டுக்கான இந்த வாரத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், கோ ஃபார் த கோல்ஸ் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கொலீஜியத்தினுடைய பரிந்துரை ஏற்று இந்திய குடியரசுத் தலைவரால் அனுமதி அளிக்கப்பட்டதுக்கு பிறகு அப்புறமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய கூடுதல் நீதிபதிகளாக ஒரு 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுகளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா அவர்கள் இவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். இவங்க 5 பேர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 57 உயர்ந்திருக்கு. மொத்த பணியிடங்கள் 75 அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அந்த 5 பேர் யார் அப்படின்னு சொன்னால், கே ஜி திலகவதி, ஆர் கலைமதி, பிபி பாலாஜி, கே கே ராமகிருஷ்ணன், எல் சி விக்டோரியா கவுர் சரிங்களா. அதே போல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 5 நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறார். இவங்க 5 பேரும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக பொறுப்பு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறமாக நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 32 உயர்ந்திருக்குது. மொத்தம் 34 இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் சரிங்களா. இவங்க 5 பேர் யார் அப்படின்னு சொன்னால், ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பங்கஜ் மித்தல், பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் குரல், மணிப்பூர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பி வி சஞ்சய்குமார், பாட்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அஸ்தானுதீன் அமானுல்லா, அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் மிஸ்ரா, இவங்க 5 பேர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாக நீதிபதியின் எண்ணிக்கை 32 உயர்ந்திருக்கு. மொத்தம் 34 பேர் இருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 2021 சிம்லாவில் நடைபெற்ற அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாட்டில் ஆண்டுதோறும் எதிர்வரக்கூடிய ஆண்டுகளில் ஆண்டுதோறும் சிறந்த சட்டப்பேரவைக்கு விருது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. அந்த பேச்சின் அடிப்படையில் அந்த விருது கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணப்படுது. அந்த கமிட்டி கர்நாடக சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வர் ஹெக்டே காக்கேரி தலைமையில் தமிழ்நாடு, ஆந்திரா, அதேபோல் அஸ்ஸாம், பீகார், குஜராத், தில்லி, பஞ்சாப் இவந்த சட்டப்பேரவையினுடைய தலைவர்களையும் இணைத்து ஒரு 7 பேர் கமிட்டி உருவாக்கப்படுது. இந்த 7 பேர் கமிட்டி எந்த அடிப்படையில் ஆண்டுதோறும் விருது கொடுக்கலாம், அது குறித்த பரிந்துரைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், மக்களவுடைய தற்போதைய தலைவரோட ஓம் பிர்லா அவங்கள்ட்ட சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அறிக்கை அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 65வது கிராமி அவார்ட்ஸ் இசைத்தினுடைய ஆக உச்சபட்ச விருது லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துச்சு. இல்லை அமெரிக்க பாடகையான ஃபியூன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 4 விருதுகளை வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆண்டு மட்டுமே. இவங்க ஒட்டுமொத்தமாக கிராமியில் வின் பண்ணக்கூடிய 32 விருதுகளாக இது மாறி இருக்குது. அந்த அடிப்படையில் கிராமி அவார்ட்ஸில் இதுவரைக்கும் அதிகபட்ச விருதுகளை கைப்பற்றின பாடகியாக யார் மாறியிருக்காங்க அப்படின்னு ஃபியூன்ஸ் மாறியிருக்கிறாங்க. பெங்களூரை சார்ந்த இந்திய இசையமைப்பாளர் ரிக்கி கேஜ் 3வது முறையாக என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், கிராமி அவார்டு வின் பண்ணியிருக்கிறாரு. இவர் தன்னுடைய
ஆல்பமான டிவைன் டைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆல்பத்துக்காக சிறந்த இமோசிவ் ஆடியோ ஆல்பம் பிரிவில் விருதை கைப்பற்றியிருக்கிறாரு. இவரோடு இணைந்து இவரோட பணியாற்றிய ட்ரம்ஸ் இசை கலைஞரான ஸ்டீவர்ட் கோப்லாண்டும் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்தியாவிலிருந்து 3 முறை கிராமி விருது பெற்ற முதல் இந்தியராக ரிக்கி கேஜ் மாறி இருக்கிறார். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானில் நடைபெற்ற 31வது சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியினுடைய பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனையான தானியா ஹேம்நாத் சகநாட்டு வீராங்கனை தஸ்னம் மீரத்தோர் கடித்து சர்வதேச அளவில் தன்னுடைய முதலாவது பட்டத்தை பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற சர்வதேச 10வது புஜேரா டேக்வாண்டோ சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 46 கிலோ இடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை சோனியா ஹர்வால் வெண்கலமும், ஆண்களுக்கான 74 கிலோ இலைப்பிடிவில் இந்திய வீரரான சிவான்ஸ் தியாகி வெண்கலமும் கைப்பற்றி நாட்டை பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரான்ஸில் நடைபெற்ற லியோன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனையான அலீசியா ஃபாக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸ் நாட்டு வீராங்கனையான கரோலின் கார்சியாவை தோற்கடித்து சர்வதேச அளவில் தன்னுடைய முதலாவது சாம்பியன் படத்தை கைப்பற்றி பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகினுடைய ஆகச்சிறந்த நாவலாசிரியர்கள் ஒருவரும் இந்திய வம்சாவளியைச் சார்ந்தவரும் அமெரிக்க இங்கிலாந்து நாடுகளில் வசிப்பவருமான சல்மான் ருஷ்டி தன்னுடைய 15வது நாவலை எழுதி வெளியிட்டிருக்கேன். அந்த நாவலோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால், விக்ட்ரி சிட்டி என் நாவல். இந்த நாவல் விஜயநகர பேரரசு காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணியினுடைய வரலாறு பேசக்கூடிய நாவல். ஆக்சுவலாக இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்ட புத்தகம். இதை சல்மான் ருஷ்டி இங்கிலீஷில் மொழிபெயர்த்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நாவலாக தன்னுடைய கற்பரையெல்லாம் கலந்து ஒரு புக்காக எழுதி வெளியிட்டிருக்கிற அந்த புத்தகத்தோட பேர் தான் அப்படின்னு சொன்னால் விக்ட்ரி சிட்டி. சரிங்களா. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய வேலியபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நடப்பு வாராந்திரத்தில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.